இன்று ஒரு ரொம்ப முக்கியமான நாள், வேர்ல்ட் ஆட்டிசம் டே. இதையொட்டி ஒரு முக்கியமான கருத்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம குழந்தைகளுக்கு ஓபிடி விசிட்க்கு வரும்போது, வெல் பேபி விசிட்ஸ், வேக்சினேஷனுக்கு வரும்போது ஆட்டிசம் இருக்கான்ற ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றது ரொம்ப அவசியம். அதை பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு நமக்கு சந்தேகம் இருந்தா ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன் பார்க்க நம்ம ரெஃபர் பண்ணணும், பரிந்துரைக்கணும். வணக்கம். ஆட்டிசம் உலகின் மூன்றாவது பொதுவான இயலாமை டிசபிலிட்டி ஆகும். இது ஒரு நரம்பியல் வளர்ச்சி கோளாறு. இது ஒரு நபரின் தகவல் தொடர்பு, சமூக தொடர்பு ஆகியவற்றை பாதிக்கிறது. குழந்தை மருத்துவர்களாகிய நாம் ஆட்டிசத்தின் ஆரம்ப அறிகுறிகளை பற்றி அறிந்து விழிப்புடன் இருப்பதும், ஆட்டிசம் கொண்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால தலையீட்டு சேவைகளை வழங்குவதும் மிகவும் அவசியம். இந்தியாவில் சுமார் 18 மில்லியன் மக்கள் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளி வயது குழந்தைகளில் சுமார் 10% பேர் லேசான முதல் கடுமையான ஆட்டிசம் கொண்டவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர். குழந்தைகள் மருத்துவர்களாகிய நாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் சமூக வளர்ச்சியை எப்படி ஆதரிப்பது என்று வழிகாட்டலாம். புதிய அனுபவங்களை முயற்சிப்பதற்கு ஊக்குவிக்கலாம். இதன் மூலம் நாம் குடும்பங்களுக்கு உதவலாம். அவர்கள் சமூகத்திற்கு தரும் பங்களிப்பை அங்கீகரித்து கொண்டாடுவது மிக அவசியம். ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு குழந்தைகள் நல்ல மருத்துவர்களாக நாம் என்ன பங்கு வகிக்கிறோம்? அக்குழந்தைகளின் ஸ்கிரீனிங், அதனை சரிவர செய்தல், அக்குழந்தைகளின் ஏர்லி இன்டர்வென்ஷன், ஆரம்பகால சிகிச்சையை சரியாக நடத்துதல், அக்குழந்தைகளின் குடும்பத்தை ஆதரித்தல், அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுதல், இவை அனைத்தும் செய்வது நம் முக்கிய கடமையாகும். ஆட்டிசம் உள்ளவர்கள் தம் முழு திறனையும் அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். Let us light it up blue. Today is World Autism Day. Thank you.